hablando inglés, Juana, Juana, Andrea, ¿no? Tamil, la grande, Mordo, Tamil, Mudal, Peruan, Patam, Paraku, de Entra, Pada, Parcha, Aunque Blanca, Malvande, Parcha, Pipa, Ave, Vigla, Second, Dante, Sulave, Sulave, Gra, Pada, Lanzu, Parakepora, Parika, Kumna, ஒரு பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்களை முதல்ல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இதை வந்து முதலாம் வகுப்பில் லாஸ்ட் பேஜில் இருக்கும் நம்ம ஏற்கனவே முந்தைய படித்த எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் ஆனாவில் இருந்து அவுன்னா வர மெய்யெழுத்துக்கள் இக்கண்ணாலேருந்து இன்னும் வர அதோட உயிர்மை எழுத்துக்கள் இதையெல்லாம் வீட்டில் வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் படிக்கலாம் அப்புறம் பாடல் கொண்டரலாம் பாடம் இரண்டு சொல்லாவே 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 சொல்லாவேங்கிற பாடலை வந்து நான் படிக்க போகிறேன் திரும்ப நீங்களும் என்ன செய்யணும் வீட்டில் வச்சு இதை அழகாக படிக்கணும் நீல வானம் தூரம் என்று பறவை இடம் சொல்லாவே பறவை இடம் சொல்லாவே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடி இடம் சொல்லாவே கரடி இடம் சொல்லாவே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே பாடலை வந்து பாடியாச்சு இன்னொரு தடவை நான் பாடுறேன் திரும்பவும் இந்த பாடலை வீட்டில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அழகாக படித்து பார்க்கலாம் நீலவானம் தூரம் என்று பறவை இடம் சொல்லாதே பறவை இடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடி இடம் சொல்லாதே கரடி இடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே இந்த பாடலை வீட்டில் வச்சு என்ன செய்யுங்களா வீட்டில் வச்சு அம்மாட்ட எல்லாத்தையும் அழகாக படிச்சுருங்க திரும்ப பயிற்சி சொல்லி பழகுங்க இந்த புதிய வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் தூரம் என்று ஆழம் என்று இருண்டதென்று கடினம் என்று கற்பதெதுவும் பறவை இடம் கரடி இடம் மீன்களிடம் எங்களிடம் படித்தும் எழுதியும் பழகுக பறவை கரடி மீன்கள் இருட்டு ஆழம் கடினம் தூரம் நீலவானம் அடர்ந்த காடு பெரிய கடல் அப்புறமாக பொருத்துக இந்த பொருத்துகையில் யாருக்கு எது கடினம் இல்லை அதில் முதல்ல பாருங்கள் பறவை கரடி மீன் குழந்தைகள் இது இந்த பாடலில் இருந்தது தான் கொண்டு வந்திருக்காங்க காட்டின் இருட்டு கற்றுக்கொள்ளுதல் வானத்தின் தொலைவு கடலின் ஆழம் பறவை பறவை வந்து வானத்தின் தொலைவு கரடி காட்டின் இருட்டு மீன் கடலின் ஆழம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல் இதை வீட்டில் வச்சுனீங்க எழுதி பொறுத்துகை அழகாக இருந்துச்சுன்னா எழுதி கொடுக்கோ அப்புறம் பாருங்க எனக்கு எது கடினம் இல்லை வரைக இந்த அவங்க வரைஞ்சிருக்கமா இந்த கையை என்ன செய்யலாம் அல்ல வரையலாம் வானில் பறப்பேன் குழி பறிப்பேன் மரம் ஏறுவேன் இந்த மூளை வந்து சரியான ஆன்சர் வந்து குரங்கு என்ன பண்ணால் மரம் ஏறும் அப்போ மரம் ஏறுவேன் செகண்ட் பாருங்கள் வேகமாக ஓடுவேன் ஓட்டை சுமப்பேன் பாடல் பாடுவேன் அத்தை என்ன பண்ணோம் ஓட்டை சுமப்பேன் அதை என்ன செஞ்சிடலாம் டிக் பண்ணிடலாம் திரும்ப பாருங்கள் ஒரு மயில் படம் போட்டிருக்காங்க நன்றாக பேசுவேன் நீரில் நீந்துவேன் நடனம் ஆடுவேன் மயில் என்ன பண்ணோம் நடனம் ஆடும் நடனம் ஆடுவேங்கிறத என்ன செய்யலாம் டிக் பண்ணலாம் திரும்ப ஒரு நாய் போட்டிருக்காங்க
மோப்பம் பிடிப்பேன், மரம் ஏறுவேன், பாரம் சுமப்பேன். நான் என்ன பண்ணுன்னா மோப்பம் பிடிக்கும், மோப்பம் பிடிப்பேங்கிறத டிக் பண்ணிடலாம். அவிக்கலை வாங்க, ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிருந்து எடுத்து எழுதுக. இந்த ஒத்த ஓசை உள்ள இதை வந்து நம்ம ஏற்கனவே பாடலில் வந்து படித்தோம். அதுக்கு முன்னாலேயும் சொல் புதிய வார்த்தைகளை படித்தோம். கரடியிடம், மீன்களிடம், பறவையிடம், எங்களிடம். அந்த பாடலில் இருந்து நீங்கள் எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நிரப்பணும். திரும்ப இங்கே பாருங்க, தூரம் என்று, ஆழம் என்று, கடினம் என்று, அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த பாக்ஸ்க்கு. இதை ஒத்த ஓசையுடைய சொற்கள். அதுக்குள்ளே பாருங்க, முதல் எழுத்தை மாற்றி எழுதுக. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆடு, மாடு, காடு. அப்புறம் பாருங்க, வால் இருக்குது. முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றலாம், மாற்றினா பால். வாழ்நாக்கில் பாடப்பட்ட பால். இங்கே என்ன பாடலாம்னா வால், பால், வால், பால், கால். படை, படையில் உள்ள முதல் எழுத்தை மட்டும் மாற்றிங்களா, வடை, கடை. அதே மாதிரி நிறைய இடை நிறைய வரும், பார்த்துடலாம். திரும்ப கல், கல் காணா மட்டுங்க, பல், புல், இதெல்லாம் கொடுத்துடலாம். சரியா? அதுக்கடுத்து பலமுறை சொல்லி பழகுக. இது வந்து இந்த நாப்பிரல் பழிச்சிக்காண்டி போட்டிருக்காங்க, வீட்டில் வச்சு நீங்கள் படிங்க. இதை சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம், காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது, உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. இந்த நாப்பிரல் பயிற்சியை வந்து வீட்டில் வச்சு படித்து பாருங்கள். இப்போ இந்த பாடலை வீட்டில் வச்சு படித்து சொல்லி புதிய வார்த்தைகளை எழுதுங்க. அடுத்த சொல்லாதே சொல்லாதேங்கிற பாடலை, சொல்லாதே சொல்லாதேங்கிற பாடலை திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். அழகாக என்ன செய்யலாம், நீங்கள் வீட்டில் வச்சு படிங்க. வீட்டு பாடம் இந்த புதிய வார்த்தைகளை எழுதிக்கலாம். நீளமான தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருந்தது என்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. பாடலை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் குழந்தைகளே. தேங்க்ஸ்.